ரொம்ப வருத்தமாக இருக்குது. வன்முறையாளர்களை நீங்கள் என்ன வேணுமானு செய்யுங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நல்ல செக்ஷன்ஸை போடுங்க. ஆனால் போராட்டத்தில் அமைதியாக இருக்கு. தயவுசெய்து மைனஸை வந்து சிறையில் வந்து வயசை மாற்றி அனுப்பியிருக்காங்கன்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணும்போது என்ன பண்ணீங்க? 16 வயசு சிறுவன் ஒருவன் மணி 19 வயசுக்கு மாற்றி எழுதி இன்னைக்கு திருச்சி சிறையில் இருக்காங்க. இது மாதிரி எத்தனை மணிகள் உள்ளார இருக்காங்க? நான் சொல்றது கிரைம் நம்பர் 237 of 2022 இருக்காங்க உள்ளார. பிரைவேட் ஸ்கூல்ஸ், நான் கேட்குறேன், மக்களுக்கு கோபம் இருந்ததை பற்றி எல்லாரும் பேச மறுக்கிறாங்க. இந்த பள்ளியுடைய ஃபீஸ் சம்பந்தமாக மக்களுக்கு கோபமே கிடையாது. இடஒதுக்கீடு என்ற அந்த மெக்கானிசம், கான்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் மூலமாக சென்றிருக்கிறார்கள். அவ்வளோ லேசாக கருப்பு சட்டை என்று சொல்லிவிட வேண்டாம். கருப்பு சட்டை மதிக்கின்ற ஒரு தமிழகம் திருச்சி சிறையில் அப்படி நடந்திருக்கிற சம்பவங்கள் காது கெட்டுது. ரொம்ப நாள் போகாது, சிறை கதவுகளை உடைத்தெறிவதற்கு மக்கள் வேகமாக தயாராகி விடுவாங்க. இந்த வழிக்குழுற கேஸ் வந்து ஒரு 60-70 மேற்பட்டவர்களுக்கு கை உடைந்தது புழல் சிறையில் என்று நான் சொல்லவில்லை. தேசிய மனித உரிமை ஆணையம் முடிவுக்கு வந்தது. ரெண்டு விதமான நபர்கள் இறங்கியிருக்காங்க கடத்தல 17ஆம் தேதி காலையில். யாருடைய கவனக்குறைவால்? நிர்வாகத்துடைய கவனக்குறைவால், காவல்துறையுடைய கவனக்குறைவால், இன்டெலிஜென்ஸுடைய கவனக்குறைவால் அவர்கள் சேருகிறார். நீங்கள் சொல்லுகின்ற கருப்பு, நீங்கள் சொல்லுகின்ற சிவப்பு, நீங்கள் சொல்லுகின்ற நீளம், நீங்கள் சொல்லுகின்ற பச்சை, நீங்கள் சொல்லுகின்ற வெள்ளை, தமிழகத்தில் அதை செய்ய மாட்டார்கள். செய்யவில்லை என்று சொல்லுங்கள். ஆனால் அதற்காக போராடியவர்கள் எல்லாம், வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கியவர்கள் எல்லாம் வன்முறையாளர்கள் என்ற ஒரே பட்டியலில் போடுகின்ற தமிழக அரசினுடைய இப்போது நடவடிக்கையை நான் வன்மையாக மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் சார்பாக கண்டிக்கிறேன். இப்ப யாரு குற்றம்? அப்ப என்ன குற்றம்? தகவல்கள் மேல சென்று இருக்கு. மேல அந்த தகவல்கள் படி நடக்க வேண்டியவர்கள் நடக்கவில்லை என்று உயர் அதிகாரிகள் மேல் நான் குற்றத்தை போடுகிறேன். இந்த கேள்வி கேட்டா தப்பா? இந்த கேள்வி கேட்டா நான் தீவிரவாதியா? இந்த கேள்வி கேட்டா அர்பன் நக்சலா? இந்த கேள்வி கேட்டா வன்முறையாளருக்கு ஆதரவா பேசுவதா? சார் வணக்கம். வணக்கம். ஒரு வாரம் 10 நாட்களாகவே தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய பேசும்பொருள்னா சிறுமதியோடைய அந்த மாணவியோடைய அது கொலை விளக்கா தற்கொலை விளக்காங்கிற குழப்பம் இப்பொழுது வரை விடைதிறந்தபாடில்லை. தொடர்ந்து அந்த சர்ச்சையை ஒரு மனித உரிமை செயல்பாட்டை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது உங்கள் சேனல் மூலமாகவும் ஸ்ரீமதியுடைய குடும்பத்திற்கு, அவருடைய உறவினர்களுக்கு, அவருடைய பள்ளி தோழர் தோழியர்களுக்கு, அவருடைய ஆசிரியர்களுக்கு நான் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் மரியாதையும் செலுத்த விரும்புகிறேன். ஒரு மிக சோகமான சம்பவம் யாருக்கு ஏற்பட்டாலும் நமக்கு இந்த ஆழ்ந்த வருத்தம் கண்டிப்பாக ஏற்படும். தனியார் பள்ளி, அரசு பள்ளி, இப்படிலாம் நம்ம பிரித்து பார்க்க வேண்டாம். அது தற்கொலையா இல்லையா என்பதை இவ்வளோ தூரத்தில் அமர்ந்து கொண்டு நேரடியாக களத்துக்கு செல்லாமல் ஒரு கருத்து கூறுவது சரியாக இருக்காது. அதற்கென்று புலனாய்வு குழு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த புலனாய்வு குழு நேர்மையாக பணியாற்ற வேண்டும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது 13ஆம் தேதி காலை கிடைத்த தகவல், இந்த தகவல் கிடைத்தவுடன் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம் என்றெல்லாம் பலர் பல தரப்புகளிலிருந்து கூறியிருக்கிறார். 13ஆம் தேதி நடந்த சம்பவத்திற்கு 14ஆம் தேதி என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, 15ஆம் தேதி என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, 16ஆம் தேதி என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை இன்னும் பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரிகளோ, பொறுப்புள்ள ஹோம் செக்ரட்டரியோ, பொறுப்புள்ள அமைச்சர்களோ இதுவரைக்கும் பதில் கூறவில்லை. அப்படி கூறியிருந்து நான் பார்க்கவில்லை என்றால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள். கூறவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்க விரும்புகிறேன். தமிழக ஹோம் செக்ரட்டரிக்கு கண்டிப்பாக தெரியும். நான் மாண்புமிகு முதலமைச்சரை இதற்குள் இழுக்க விரும்பவில்லை. அது நியாயமான ஒரு நிலையாக இருக்காது. மருத்துவமனையில் இருக்கக்கூடியவரை அங்கிருந்து அவர் இதை கண்காணித்து இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நாகரிக ஒரு நிலைப்பாடாக இருக்காது. ஆகவே நான் அவரை விளக்கி நான் பேச விரும்புகிறேன். ஆனால் ஹோம் செக்ரட்டரி இருக்கிறார்கள், சீஃப் செக்ரட்டரி இருக்கிறார்கள், சிஎம் உடைய பர்சனல் செக்ரட்டரிஸ் இருக்காங்க, டிஜிபி இருக்கிறாரு, அடிஷனல் டிஜிபி அந்தஸ்தில் ஒரு ஐஜி, ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இருக்கு. 15ஆம் தேதி இரவு உங்களுக்கு நல்ல தெரியும், பிரேயர் வந்து சிபிசிஐடி விசாரணை கேட்கிறார்கள். சிபிசிஐடி விசாரணையுடன் மக்கள் வெளியே கோருகின்ற கோரிக்கை என்னவென்றால்,
அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். 16ஆம் தேதி காலையிலிருந்து 16ஆம் தேதி இரவு வரை கள்ளக்குறிச்சிக்கு இந்த உயர் அதிகாரிகள் வராமல் போறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? யாரோ சொன்னாங்களா அங்கே தீவிரவாதிகள் திரிஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்க, கருப்பு சட்டைக்காரங்க திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யாரோ சொன்னாங்களா? நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னாங்களா? இப்போ யாராவது தடை செய்கிறார்களா? சென்னையிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவேஸில், உளுந்தூர்பேட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவேஸில் ஏதாவது தடை இருந்ததா? இப்போ 16ஆம் தேதி முழு அமைதி. எப்போ சொல்கிறேன், 13 அமைதியை விட்டுருங்க, 14 அமைதியை விட்டுருங்க, 15 அமைதியை விட்டுருங்க. நான் 16ஆம் தேதி கேட்குறேன். அந்த பகுதியை சார்ந்த பெரியோர்கள் என்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்று டிஜிபிக்கு தெரியக்கூடிய அளவிற்கு இன்டெலிஜென்ஸ் இல்லையோ? இதெல்லாம் 16ஆம் தேதி நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால் ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியும், 17ஆம் தேதி எந்த சம்பவம் நடந்திருக்காது. 17ஆம் தேதி நடந்த சம்பவம் மிக கொடூர சம்பவம். எந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமையை மதிக்கக்கூடிய, அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை மதிக்கக்கூடிய, மக்கள் மத்தியில் அமைதி இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய, குழந்தைகள் உரிமை பாதுகாக்கப்படும் என்று விரும்பக்கூடிய, பொது அமைதிக்கு எதிராக விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று நேசிக்கக்கூடிய எந்த தமிழனும் கண்டிப்பாக 17ஆம் தேதி நடந்த வன்முறை சம்பவத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்கள் அதுக்கு என்ன சட்டை கலர் கொடுத்தாலும் சரி, நீங்கள் அது கருப்பு சட்டைன்னு சொன்னாலும் சரி, நீல சட்டைன்னு சொன்னாலும் சரி, சிவப்பு சட்டைன்னு சொன்னாலும் சரி, வெள்ள சட்டைன்னு சொன்னாலும் சரி, பிரச்சனை கிடையாது. எல்லா சட்டைக்காரர்களும் அந்த வன்முறைக்கு எதிரானவர்கள் என்று மட்டும் தமிழகத்தில் மறந்து விடாதீர்கள். இந்தியாவில் வித்தியாசமான சட்டைகள்லாம் இருக்கலாம், வித்தியாசமான சாயங்கள்லாம் இருக்கலாம், ஆனால் அந்த இந்தியாவில் இடம்பெறுகின்ற தமிழகத்தில் சில நிறங்கள் ஒன்று சேர்ந்து விட்டன என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். யாரையும் நம்ம பிரித்து அவர் கருப்பு சட்டை, அவர் நீல சட்டை, அவர் சிவப்பு சட்டை, அவர் பச்சை சட்டை, அவர் வெள்ள சட்டை என்று பிரிக்க வேண்டாம். நான் காவியை பற்றி பேசவில்லை, காரணம் நல்லவர்கள் கூட காவி போடுகிறார்கள், ஆகவே நான் அதை சர்ச்சைக்கு இழுக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த கலர் இந்த சாயங்கள் எல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சாயமாக மாறிவிட்டது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த ஒரு சாயம் என்பது ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள், அந்த ஒரு சாயம் என்பது கண்டிப்பாக வன்முறையை விரும்பாதவர்கள், அந்த ஒரு சாயம் என்பது எந்த விதத்திலும் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு எதிராக அதற்கு ஒரு கெட்ட பெயர் வருவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்று சபதம் எடுத்தவர்கள் என்று மறந்து விடாதீர்கள். நீங்கள் சொல்லுகின்ற, இல்லை சமூகம் பேசுகின்ற, அல்லது நீதிமன்றம் பேசுகின்ற அந்த சாயங்களை சார்ந்தவர்கள், கருப்பு, நீலம், சிவப்பு, பச்சை, வெள்ளை, இவர்களெல்லாம் அரசை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்று மறந்து விடாதீர்கள். ஆனால் ஆதரிக்கிறோம் என்ற காரணத்தினால் விமர்சனமே செய்ய மாட்டோம் என்று யாரும் சபதம் எடுக்க முடியாது. அரசியல் சட்டத்தில் நமக்கு பேச்சுரிமை இருக்குது, அந்த பேச்சுரிமை ஒரு கடமை இருக்குது. ஒரு ஜனநாயகம் மலர வேண்டும் என்றால், ஒரு ஜனநாயக ஆட்சி இருக்க வேண்டும் என்றால், அது வெறும் தேர்தலில் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு ஜனநாயகம் கிடையாது. முழுமையாக ஆட்சி நடக்கும் போது அந்த ஆட்சியினோட செயல்பாடுகளில் பங்கேற்பு செய்வதன் மூலமாக தான் நாம் அந்த ஆட்சியில் ஜனநாயகம் இருக்கு என்பதை எடுத்துக்கொள்வோம். இந்த பின்னணியில் தான் நான் கேட்கிறேன், அந்த 16ஆம் தேதி அமைதிக்கு யார் காரணம்? யாருமே பேச மாட்டாங்க. நான் மறுபடியும் விளக்கமாக தெரியாதது போல் நடிக்கக்கூடியவர்களுக்கு நான் கேட்கிறேன், 15ஆம் தேதி வரை அமைதி இருந்தது, நீங்களே சொல்றீங்க. 15ஆம் தேதி இரவுக்குள் கோரிக்கைகள் என்னவென்று தெரியும். ஒரு ஐஜி இன்டெலிஜென்ஸ் இருக்கிறாங்க, ஒரு ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நகரத்திலும், ஒவ்வொரு காவல் நிலையத்திலும், ஒவ்வொரு துறை சார்ந்த வெவ்வேறு பெயரில் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு வெவ்வேறு பிரான்சஸ் என்று பெயர் கொடுக்கிறீர்கள். நான் யாரையும் கொச்சைப்படுத்தவில்லை. இது ஒரு சின்ன சம்பவம் நடந்ததுன்னா உடனடியாக வந்து நிற்கிறீங்க. எங்கள் அலுவலகத்தில் ஒரு கூட்டம் நடந்துருச்சுன்னா பின்கதவில் ஒரு ஆள் இருக்காரு, முன்கதவில் ஒரு ஆள் இருக்காரு. அது தவறு கிடையாது, அது சரி. நாங்கள் முறையை மட்டும்தான் க்வெஸ்சன் பண்ணுவோம். அவங்க எல்லாம் ரொம்ப மதிப்புக்குரிய ஆட்கள். இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவங்க வந்து நான் இன்டெலிஜென்ட் நினைச்சிடாதீங்க. தமிழில் சொல்கிற முட்டாள்கள் கிடையாது, அவங்க அறிவாளிகள். ஏன் இன்டெலிஜென்ஸ்? அரசிற்கு முன்கூட்டி இது போன்ற விஷயங்கள்லாம் பேசப்படுகின்ற விஷயங்கள், ஆகவே ஜாக்கிரதையாக நடவடிக்கை எடுங்கள் என்று மாவட்ட எஸ்பிக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிரான்ச் இருக்கு. தவறாக கொடுத்துருவான்றது அவனை செக் பண்ணுறதுக்கு ஸ்டேட் ஸ்பெஷல் பிரான்ச் இருக்கு. நேரடியாக ஐஜி இன்டெலிஜென்ஸுக்கு கொடுக்கறதுக்கும் ஏடிஜிபிக்கு தெரிவதற்கும் கியூ பிரான்ச் தனியாக இருக்கிறது. குறிப்பிட்ட சில அமைப்புகளை மட்டும் நாங்கள் கண்காணிப்பதற்காக இருக்கக்கூடிய கியூ பிரான்ச் தனியாக இருக்கு. இது மாதிரி வெவ்வேறு துறைகளில் உங்களுக்கு தமிழகத்தில் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்காங்க,
இவங்க எல்லாமே 15ஆம் தேதி தகவல் கொடுக்கலையா? அப்போ எங்கேயோ ஒரு முக்கியமான தவறு நடந்திருக்கு என்பது நான் முதலில் சுட்டி காட்டுகிறேன். 16ஆம் தேதி செயல்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஹைவேஸில் எந்த தடையும் கிடையாது. ஹோம் செக்ரட்டரியும் வரல, சீஃப் செக்ரட்டரியும் வரல, டிஜிபி ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸும் வரல. 17ஆம் தேதி வன்முறை நடந்த பிற்பாடு வேகமாக வந்து இறங்குறீங்க கள்ளக்குறிச்சியில். அந்த அசிங்கங்கள் நடந்த பிற்பாடு போராட்டம் வேற, நாம் பார்த்த அசிங்கங்கள் வேற. 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் என்ன கோரிக்கை எழுப்பியிருந்தார்களோ சிபிசிஐடிக்கு இது பாற்று என்று, நீங்கள் 17ஆம் தேதி இரவில் என்ன அறிவித்தீர்களோ அதை 16ஆம் தேதி அறிவித்திருந்தீங்களா? இந்த வன்முறை நடந்திருக்குமா? இந்த கேள்வி கேட்டால் தப்பா? இந்த கேள்வி கேட்டால் நான் தீவிரவாதியா? இந்த கேள்வி கேட்டால் அர்பன் நக்சலா? இந்த கேள்வி கேட்டால் வன்முறையாளருக்கு ஆதரவாக பேசுவதா? தயவு செய்து இந்த வயசில் போய் எங்கள் மேல் இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்காதீர்கள். தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து காவலர்களுக்கும் எங்களுடைய சரித்திரத்தை தெரியும். சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது என் தெருவில் எப்பொழுதும் 3 CIDs முழுமையான நேரத்தில் இருந்தார்கள். ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய் உட்காந்துக்கிட்டு குறிப்பு எழுதிக்கிட்டு கிடக்கிறாங்கன்னு நாங்களாம் மேடையில் அவங்கள கொஞ்சம் சேட்டையாக பேசுவோம். ஆனால் எவ்வளோ மரியாதைக்குரியவர்கள் அவர்கள். காரணம், பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தகவலையும் குறித்து அடுத்த நாள் காலையில் ரோல் காலில் அவங்க கொடுக்கணும். அந்த ரோல் காலில் அவங்க கொடுக்கறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிட்டியாக இருந்தால் கமிஷனருக்கு அந்த தகவல் போது, எஸ்பியாக இருந்தால் எஸ்பிக்கு போகுது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, 13ஆம் தேதி இது போன்ற அறிக்கை கண்டிப்பாக எஸ்பிக்கு போயிருக்கும், 14ஆம் தேதி எஸ்பிக்கு போயிருக்கும், 15ஆம் தேதி எஸ்பிக்கு போயிருக்கும். ஸ்பெஷல் பிரான்ச் கொடுக்கறது ஸ்பெஷல் பிரான்ச் எஸ்பிக்கு போயிருக்கும் சென்னையில், எஸ்பியிலேருந்து டிஐஜிக்கு ஐஜிக்கு போயிருக்கோம், ஐஜியிலேருந்து டிஜிபிக்கு ஏடிஜிபிக்கு போயிருக்கோம். இதெல்லாம் நார்மல் சேனல்ஸில் அன்றைக்கி ஏதோ நின்று வச்சோம், அதெல்லாம் இருந்ததில்லை. அப்போ 16ஆம் தேதி ஏன் செயல்பாடுகள் இல்லை, யார் யாரை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள் என்று பொதுமக்கள் கேட்கக்கூடிய கடமை பொதுமக்களுக்கு இருக்குது. போராடுகின்ற உரிமை என்பது வெறும் தெருவில் வந்து போராடுவது கிடையாது, கேள்விகளை கேட்பதன் மூலமாக போராடுகிறார்கள். வலைத்தளங்களை பயன்படுத்துகிறார்கள் என்றால் வலைத்தளங்களை பயன்படுத்தி நான் டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கேன்னு என்னுடைய பிரதமர் சொல்கிறாரு. என் பிரதமர் தாங்க சொல்லி கொடுத்தாரு, வி ஆர் இன் டிஜிட்டல் இந்தியான்னு. இந்த டிஜிட்டல் இந்தியா கருத்துக்களை பரப்புவதற்கு பயன்படுத்தலாம் என்பதுதான் Article 19 சாராம்சம் என்று தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், தவறான விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். போராட்டம் எழுப்புகின்ற கேள்விகளை பரவலாக்குவது ஒரு போராட்ட வழிமுறை என்று மறந்து விடாதீர்கள். ஏங்க, எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு ஆளுங்கட்சி அந்த ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை எதிர்கட்சியாக வாட்ஸ்அப்பில் குரூப்ஸில் அனுப்புனது கிடையாதா? என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? தேர்தல் நேரத்தில் வாட்ஸ்அப் குரூப்ஸ் போட்டு தொகுதி தொகுதியாக பூத்து பூத்தாக கருத்துக்கள்லாம் நீங்கள் சேகரிக்கலையா? அன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்லாம் மானிட்டர் பண்ணலையா? தூத்துக்குடியில் வாட்ஸ்அப் குரூப்லாம் வேலை செய்யலையா? 100 நாள் அமைதியான போராட்டத்துக்கு காரணம் வாட்ஸ்அப் குரூப்பு, மறந்துடாதீங்க. ஒரு போராட்டம் என்றால் அது வெறும் வெளிப்படையாக நடக்கக்கூடிய போராட்டம் மட்டும் முக்கியமல்ல, வாட்ஸ்அப் குரூப் உள்ளாட அந்த போராட்டத்துக்கு அணிதிரட்டுவதும் ஆட்களை சேகரிப்பதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் மாற்று கருத்துக்கள் கேட்பதற்கு வாய்ப்பளிப்பதும் ஒரு போராட்டத்தினுடைய பேச்சுரிமையுடைய ஒரு பாகம் என்பதை தயவுசெய்து மறந்துவிட வேண்டும். மக்களை நேசிப்பவர்கள், மக்கள் தங்களுக்கு உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இது சர்வாதிகார நாடா? இது ஒரு ஜனநாயக நாடு என்று பெருமையாக கூறுகிறோம் என்றால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் மூலமாக ஒரு போராட்டத்திற்கு நபர்களை திரட்டுவது ஜனநாயக உரிமை மட்டுமல்ல, இட்ஸ் எ கான்ஸ்டிடியூஷன் ரைட் மட்டுமல்ல, இட் இஸ் எ பார்ட் ஆஃப் மை ஃபண்டமெண்டல் ரைட் என்று மறந்துவிட வேண்டாம். ஆனால் அது எதுவும் போராட்டத்துக்காக திரட்டுவது, போராட்டத்திற்காக ஆதரவாக பேசுவது, போராட்டத்துக்காக அனுமதி கேட்பது, போராட்டத்துக்கு எல்லா போராட்டங்களுக்கும் அனுமதி கேட்க தேவையில்லை, உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருந்தால் நீங்கள் கூறோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ உங்களுக்கு டோட்டல் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இன் கள்ளக்குறிச்சி தான் அர்த்தம், டோட்டல் ஃபெயிலியர் தான் அர்த்தம். அந்த 3000-4000 பேர் எப்படி கூறுகிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு இன்டெலிஜென்ஸ் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸை நான் தப்பு கணக்கு போட தயாரில்லை. நான் சொல்கிறேன், என் பொது வாழ்க்கையில் 40 வருஷங்கள் ஆச்சு. இந்த 40 வருஷங்களில் மிக நெருக்கமாக நான் பழகியது இன்டெலிஜென்ஸில். அவர்கள் இவ்வளோ மோசமானவர்கள் இல்லை இல்லை இல்லை, அவர்களை குற்றம் சொல்லாதீர்கள் என்று. அப்போ யார் குற்றம்? என்ன நடந்தது? அப்போ என்ன குற்றம்? தகவல்கள் மேலே சென்று இருக்கு, மேலே அந்த தகவல்கள்
படி நடக்க வேண்டியவர்கள் நடக்கவில்லை என்று உயர் அதிகாரிகள் மேல் நான் குற்றத்தை போடுகிறேன். எப்போ பார்த்தாலும் நம்ம புத்தி கான்ஸ்டபிளை திட்டுறது, எப்போ பார்த்தாலும் நம்ம புத்தி எஸ்எஸ்ஐயை திட்டுறது, சப் இன்ஸ்பெக்டரை திட்டுறது, இன்ஸ்பெக்டரை திட்டுறது. தயவு செய்து இவர்கள்தான், இவர்கள்லாம் பலர் தவறு செய்பவர்கள் இருப்பாங்க, அது ஒரு பக்கம் வச்சுருவோம். மேலே வந்த இன்ஃபர்மேஷன் என்ன என்பதை தமிழக அரசு முழுமையாக இப்போ இருக்கக்கூடிய ஏடிஜிபியை வச்சு செய்யாதீர்கள். இன்டிபெண்டாக அந்த இன்டெலிஜென்ஸ் சோர்ஸஸ் இன்ஃபர்மேஷனை ஒரு நீதிமன்றத்தில் நீங்கள் ஆஜர்படுத்துங்கள். ஏன் இப்போ இந்த நீதிமன்றத்தில் போய் நீங்கள் பேசிக்கொண்டிருந்து வாதாடினீர்களோ? சீரிய உங்களுக்கு ஒன்றுமே மறைப்பதற்கு இல்லை என்றால் ஒரு சீல்டு கவரில் உங்கள் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்க பார்ப்போம். 13ஆம் தேதி ஏடிஜிபிக்கு வந்த இன்ஃபர்மேஷன், 14ஆம் தேதி வந்தது, 15ஆம் தேதி வந்தது. இது வந்ததுன்னா கண்டிப்பாக நீதிமன்றத்துடைய ஆணை வித்தியாசமாக இருந்தது. வன்முறைக்கு அப்புறம் டிஜிபி வந்து என்ன சொன்னார்? செயல்பாடு 1 சிபிசிஐடிக்கு மாத்திரம். இது 15ஆம் தேதி 16ஆம் தேதி செய்ய முடியாதா? 17ஆம் தேதி ரெண்டாவது கரஸ்பாண்டண்ட்டையும் பிரசிடெண்ட்டையும் அந்த பள்ளியுடைய பொறுப்பாளர்களை கைது செஞ்சிங்க. ஏங்க 17ஆம் தேதி இவ்வளோ வன்முறைக்கு அப்புறம் கைது செய்யக்கூடியவர்களுக்கு 16ஆம் தேதி செய்ய முடியவில்லை என்று உங்கள் கையை கட்டியவர்கள் யார்? இந்த கேள்வி கேட்டால் நாங்கள் ஜஸ்டிஸில் இன்டர்ஃபியர் பண்ணுறோமா? அதுக்கும் ஜஸ்டிஸுக்கு சம்மந்தமே கிடையாது. மக்கள் மனதில் ஆழமாக நம்ப வேண்டும், ஜனநாயகத்தை அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிரு, நீதிமன்றத்திட்ட ஒப்படைச்சிரு, பத்திரிகையாளர்கிட்ட ஒப்படைச்சிருன்றது வந்து தப்பு. ஜனநாயகத்திற்கு நீயும் பொறுப்பிடு. நீ ஒரு அமைதியான பிரஜையாக இருப்பதன் மூலமாக ஜனநாயகம் வளராது. நீ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஒரு வாக்கு சீட்டை வந்து ஒரு பெட்டியில் போடுறதுனால ஜனநாயகம் வளராது. நீ ஒவ்வொரு நடவடிக்கை சம்பந்தமாக எப்படி நீ பங்கேற்பு செய்கிறாயோ அதன் மூலமாக தான் இந்த ஜனநாயகத்தினுடைய தரம் உயரும். அதை தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களும் செய்திருக்கிறார்கள். இது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஏற்றுக்கொள்கிறது. இது ஐயா சபையுடைய யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஒத்துக்கொள்கிறது. நாம் கையொப்பமிட்டிருக்கக்கூடிய ஐநா சபையில் இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஏற்றுக்கொள்கிறது. ஏன் ஐநா சபையினுடைய ஸ்பெஷல் ரப்போர்ட்டியர், விசேஷ ரப்போர்ட்டியர், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் அசம்பிளி, ரைட் டு ஒப்பீனியன் அண்ட் எக்ஸ்பிரஷன், அவருடைய கைட்லைன்ஸில் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இது தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்லுங்கள். ஆனால் அதற்காக போராடியவர்கள் எல்லாம், வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கியவர்கள் எல்லாம் வன்முறையாளர்கள் என்ற ஒரே பட்டியலில் போடுகின்ற தமிழக அரசினுடைய இப்போது நடவடிக்கையை நான் வன்மையாக மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் சார்பாக கண்டிக்கிறேன். போராடும் உரிமை கண்டிப்பாக உண்டு, அமைதியாக போராடும் உரிமை கண்டிப்பாக இருக்கு. அமைதியாக போராடுவர்கள் பாதுகாக்க கடமை காவல்துறையுடைய. 19ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவரும் எஸ்பியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஏன் 13, 14, 15, 16 அவர்கள் சரியாக வேலை செய்திருக்கிறார்கள். 17ஆம் தேதி சில சட்டவிரோத சக்திகள் இந்த வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தான் உண்மையாக இருந்தால், அது மட்டும்தான் உண்மையாக இருந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவரை ஏன் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க? எஸ்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களே. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க? இந்த மாநிலத்தினுடைய ஐஜி இன்டெலிஜென்ஸை ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க? கல்வித்துறையில் ஏதோ டிரான்ஸ்ஃபர் இருக்கான்னு தெரியல, அதுவும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க? அப்போது ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, ஏதோ ஒரு குறை அவர்களிடம் இருந்திருக்கு, அவர்கள் எடுத்த நடவடிக்கையில் குறை இருக்குன்ற காரணத்தினால் தானே இந்த சம்பவங்கள் நடந்திருக்குன்ற முடிவுக்கு வந்திருக்கீங்க. இதுதான் உண்மை என்பது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்துகின்ற ரிவ்யூவில் அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். யார் அதுக்கு பின்னே முன்னே வாரம் மருத்துவமனையில் இருந்தாரோ, மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தவுடன் முதல் பணி, அவருடைய பணி என்னவாக இருந்ததுன்னா 19ஆம் தேதி உடனடியாக எஸ்பியும் கலெக்டரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, 20ஆம் தேதி ஐஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இன்டெலிஜென்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இது மிக முக்கியமான ஒரு முடிவு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? நான் மறுபடியும் சொல்கிறேன், சிபிசிஐடி விசாரணை செய்து கொண்டிருக்கிறது, அது முழுமையாக விசாரணை செய்யட்டும். அந்த விசாரணைக்குள் நாம் இறங்க வேண்டாம். எப்பயோ ஏதோ இடத்துல வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியை நம்ம நம்பணும். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நம்முடைய போலீஸ் உடைய தரம் உயர்ந்த தரம், அது சில நபர்கள் அது கீழ்த்தரமாக்கிறார்கள். இன்றைக்கி வந்து 24ஆம் தேதி 25ஆம் தேதி ஜூலை மாதம் 25ஆம் தேதி நான் பொறுப்புடன் கூறுகிறேன், 24ஆம் தேதி மே மாதம் 5-6 போலீஸு விக்னேஷ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டார்கள்.
இதே சிபிசிஐடிக்கிட்டு தான் அது ஒப்படைக்கப்பட்டது. 90 நாட்கள் ஆச்சு, இன்னும் நீங்கள் உங்களுடைய அறிக்கையை நீங்கள் தாக்கல் செய்யவில்லை. எதுக்கு? தரமற்ற ஒரு சிபிசிஐடி விசாரணை அது. நான் ஏதோ சிபிசிஐடிக்கு கூஜா தூக்குறேன்னு நினச்சிடாதீங்க. தரமற்ற ஒரு விசாரணை நடந்து 90 நாட்களில் சார்ஜ் ஷீட் போடலேன்னா அதனுடைய விளைவு என்ன? டே ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கில் ஏற்கனவே 9 பேர் இத்தனை 1 வருஷம் உள்ளாடிருக்காங்க, 1.5 வருஷம் உள்ளாடிருக்காங்க, 2 வருஷம் வந்துருச்சியா, அவனை வெளியே எடுக்க முடியல. இவனுக்கு வந்து சார்ஜ் ஷீட் போட்டோம்னா இவனுக்கு அந்த கதி ஆயிரும்ன்ற அந்த கீழ்த்தரமான நோக்கத்துடன், அதற்கு அந்த சிபிசிஐடி டீமுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய விசாரணைக்கு பொறுப்பாக இருக்கிற சரவணன் டிஎஸ்பி நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டை முதல்ல நடத்துகிறேன். அதே நேரத்தில் சொல்கிறேன், இதே சாத்தாங்குளம் வழக்கில் சிபிசிஐடி விசாரணை எடுத்துக்கொண்டு எந்த அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது என்று ஏடிஜிபி நேரடியாக களத்திற்கு சென்று அவருடைய பேரை நான் சொல்லி சொன்னால் அவருக்கு பிரச்சனை வந்துடும். அதனால் சொல்ல விரும்பவில்லை. நல்ல ஆஃபீஸர்ஸ் களத்துக்கு போய் இந்த 9 பேரையும் கைது பண்ணாங்களே, அது பாராட்டக்கூடிய சிபிசிஐடி. அவங்க எல்லா விசாரணையும் முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் சிபிஐ வந்து. ஆனால் பேசுகிறோன்றதுனால சிபிசிஐடியை நாங்கள் கொச்சப்படுத்துகிறோம் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. அவங்களுக்கு தரம் இருக்குது, அவங்களுக்கு நேரம் இருக்குது, அவங்களுக்கு பந்தோபஸ்து டியூட்டி கிடையாது. டெய்லி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உட்காரக்கூடியவங்கலாம் கச்சாத்தெல்லாம் இல்லை அவங்களுக்கு கிடையாது. விசாரணைனா விசாரணையிலே இறங்குவாங்க. ஆனால் விசாரணையிலே இறங்கிட்டு 90 நாள் நீ சார்ஜ் ஷீட்டே போடலனா நீ எவ்வளோ பெரிய களவாணியாக இருப்ப? ஏன் அப்படி பண்ணுற? உனக்கு ஒரு புத்தகம் மனு கொடுத்தோமா? உங்களுடைய டிஜிபிக்கு மனு கொடுத்துருக்கோம், மற்றவர்களுக்கு மனு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அவங்க ஜாமீனில் வர போகிறாங்க. இன்றைக்கி அவங்க ஜாமீன் மனு எஸ்சிஎஸ்டி கோர்ட்டில் வரும். எஸ்சிஎஸ்டி கோர்ட்டில் 90 டேஸ் ஸ்டாட்யூட்டரி பெயிலில் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. சிபிசிஐடியை வந்து நீங்கள் 16ஆம் தேதி போட்டிருந்தீங்கன்னா இந்த சிபிசிஐடியை நான் வந்து தரமான சிபிசிஐடி விசாரணை இங்கே நடந்துருக்கோன்றத நான் எதிர்பார்க்குறேன். சிபிசிஐடியில் 2 விதமாக நடக்கலாம். விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப தெளிவாக இருப்போம். இது வந்து சிபிசிஐடி தரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள தரமுள்ள ஒரு போலீஸு. ஆனால் அவர்கள் அது போன்ற முடிவு எடுத்தாதான் அவங்க செய்வாங்க, முடிவு எடுக்கலைன்னா செய்ய மாட்டாங்க. இந்த வழக்கு அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம், அதனால் அதில் கமெண்ட் இப்போ வேண்டாம். ஓகே. ஆனால் அடுத்த விசாரணை இருக்கு பாருங்க, அடுத்த விசாரணைக்கு புதிதாக ஒரு டீமை போட்டு டிஐஜி தலைமையில் விசாரணை போட்டு 6 டிஎஸ்பிஸ், 9 இன்ஸ்பெக்டர்ஸ், 3 சைபர் கிரைம் ஆட்கள், எல்லாம் வாகனத்தோடு எல்லாம் நீங்கள் வந்து இறங்கணும் இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு சொல்லி இப்போ 100 கணக்கில் நபர்களை நீங்கள் கைது செய்கிறீர்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், கலவரத்திற்கு பொறுப்பானவர்களை நீங்கள் கைது செய்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. என்னை போன்ற மற்ற மனித உரிமை காப்பாளர்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. வேண்டுமென்றே இப்போ அறக்கழகத்துடைய இந்த இன்டர்வியூவில் ஒரு பாகத்தை மட்டும் எடுத்துக்குவாங்க, ஹென்றி இப்படி சொன்னார் அப்படின்னு. நான் மறுபடியும் சொல்கிறேன், வன்முறை செய்பவர்களை ஆதரிப்பது மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு கண்டிப்பாக செய்யாது. நீங்கள் சொல்லுகின்ற கருப்பு, நீங்கள் சொல்லுகின்ற சிவப்பு, நீங்கள் சொல்லுகின்ற நீலம், நீங்கள் சொல்லுகின்ற பச்சை, நீங்கள் சொல்லுகின்ற வெள்ளை, தமிழகத்தில் அதை செய்ய மாட்டார்கள். அசிங்கமாக விஷயம் நடந்தால் அதை அந்த அசிங்கத்தை அம்பலப்படுத்துகின்ற ஒரு அசிங்கமான செயலை செய்வாங்க. அருவறுப்பான போராட்டத்து முறைகள் இருக்கலாம், ஆனால் வன்முறையில் இறங்க மாட்டாங்க. வன்முறைக்கும் அரசாங்கத்துடைய அட்ராக்ஷனுக்காக போராட்டத்தில் வழிமுறைகளை பயன்படுத்துவதும் வித்தியாசம் இருக்கு. 2 விதமான நபர்கள் இறங்கியிருக்காங்க களத்தில் 17ஆம் தேதி காலையில். யாருடைய கவனக்குறைவாள்? நிர்வாகத்துடைய கவனக்குறைவாள், காவல்துறையுடைய கவனக்குறைவாள், இன்டெலிஜென்ஸுடைய கவனக்குறைவாள் அவர்கள் சேர்கிறார். இந்த வன்முறையாளர்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அதை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஆட்கள் இல்லையா? சம்பவம் நடந்துருச்சு, இப்போ அரெஸ்ட்டுக்கு போறீங்க. நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியவர்கள்லாம் யார்? நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியவர்கள்லாம் யார்? நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களா? மனசாட்சி தொட்டு டிஐஜி சேலம் சொல்லட்டும், அவர் கழியில் வேலை செய்கின்ற இப்போ கள்ளக்குறிச்சி எஸ்பி சொல்லட்டும், திருச்சி சிறையில் 200க்கு மேற்பட்டவர்களை நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்களே, அங்கே திருச்சி சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் கண்ணன் சூப்பரண்டென்ட் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு? என்ன சித்திரவதை நடந்துகிட்டு இருக்கு சிறையில்? பெரும்பாலும் வழிக்குள்ளதா சொல்கிறாங்களே. ஆமாம், எல்லாம் வழிக்குழு. நம்ம வழிக்குழுவது வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்மளை விட திமுகவுக்கு தெரிஞ்சது. இந்த வழிக்குழுவது சம்பந்தமாக இப்போ அதிகமாக எதிர்கட்சியாக திமுக இருக்கும்போது பேசினார்கள் என்று மறந்து விடாதீர்கள். இந்த வழிக்குழுற கேஸ் வந்து ஒரு 60-70க்கு மேற்பட்டவர்களுக்கு கை உடைந்தது புழல் சிறையில் என்று நான் சொல்லவில்லை,
தேசிய மனித உரிமை ஆணையம் முடிவுக்கு வந்தது. அவ்வளோ மோசமாக உன் சிறையுடைய பாத்ரூம் இருக்குன்னா, அவ்வளோ மோசமாக உன் சிறையில் பாசி பிடிச்சிருக்குன்னா, அதுக்கு நீ தான்பா பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பு இல்லை. சித்திரவதை நடந்திருக்கு. நான் கேட்கிறேன், மதுரையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தின் ஸ்டேட் லீகல் சர்வீஸ், ஹைகோர்ட் லீகல் சர்வீசஸ் கமிட்டி, அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நீதிபதி, அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கேட்கிறேன், நீங்கள் எப்பொழுதும் சிறைக்கு அனுப்புபவர்களை திருச்சி சிறைக்கு இந்த முறை அனுப்பாதீர்கள். உயர் நீதிமன்றத்தில் பணி செய்கின்ற, நீங்கள் நம்புகின்ற, நேர்மையான, எந்த சாயமும் இல்லாத மூத்த வழக்கறிஞர்களை சிறைக்கு அனுப்புங்கள், திருச்சி சிறைக்கு அனுப்புங்கள். திருச்சி சிறையில் ஜெயிலர் ரூமில் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கொடுக்காதீங்க. ஒவ்வொரு பிளாக்காக அவர்கள் போவதற்கு வாய்ப்பு கொடுங்கள். ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அனுப்புங்க. இந்த ஆட்களை எல்லாரையும் சந்தித்து அவர்களுக்கு காயங்கள் இருந்தால் அந்த காயங்களை பதிவு செய்து கொண்டு வருவது நீதிமன்றத்தினுடைய கடமை. சார், பிடிச்சிட்டு வந்துட்டீங்க. அவன் குற்றம் செய்தவனாக இருந்தால் கூட உங்களுக்கு அவனை அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. நான் தயவு செய்து சொல்லுகிறேன், தயவு செய்து செய்யாதீர்கள். திருச்சி சிறையில் அப்படி நடந்திருக்கிற சம்பவம் காதுக்கு எட்டுது. ரொம்ப நாள் போகாது, சிறை கதவுகளை உடைத்தெறிவதற்கு மக்கள் வேகமாக தயாராகிவிடுவார்கள். வன்முறையை தூண்டுபவர்கள் நீங்களாக தான் இருப்பீர்கள். மறுபடியும் அது சிறைக்குள் நடக்க வேண்டாம். நான் பொறுப்புடன் கூறுகிறேன், வன்முறையை விரும்பாதவர்கள் பேசும். இப்போ ஸ்ரீமதின்றதுனால இமீடியட்டாக நீங்கள் வெவ்வேறு கட்டளைகள்லாம் விடுறீங்க. நான் கேட்குறேன், 2013 தேசிய குழந்தைகள் ஆணையமும் மக்கள் கண்காணிப்பும் இணைந்து ஒரு பொது விசாரணை நடந்தது. ஆர்டிஇ சட்டம் சம்பந்தமாக சபிதா ஐஏஎஸ் வந்து கல்வித்துறையுடைய செயலராக இருந்தார், பள்ளி கல்வித்துறை செயலராக இருந்தார்கள். அதில் ஒரு பரிந்துரை என்னவென்றால், நாமக்கல் மாவட்டத்தில் வெவ்வேறு தனியார் பள்ளிகளில் இறந்து போயிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வழக்குகளை தீர விசாரிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். தமிழக அரசு செஞ்சுதா? இப்போ உயர்நீதிமன்றம் மிக சிறப்பான அந்த தீர்ப்பில், அந்த தீர்ப்பினுடைய ரெண்டு பாகங்கள் பார்க்குறேன். ஒன்று வந்து நான் சிறப்புன்னு சொல்கிறேன், இன்னொன்று வந்து அது அவ்வளோ சிறப்பு கிடையாது. சில கமெண்ட்ஸ் அதில் வந்திருக்கு, அது நல்ல கமெண்ட்ஸ் கிடையாது. கருப்பு சட்டைகள் அப்படின்னு சொல்கிறது வந்து நல்லது. இந்த நாட்டில் பல நீதிபதிகள், பல உயர் அதிகாரிகள், பல சமூகங்களை சார்ந்தவர்கள் உயர் பதவியில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் வேறு யாரும் கிடையாது. அம்பேத்கர் என்று மறந்து விடாதீர்கள், பெரியார் என்று மறந்து விடாதீர்கள். பெரியாரை நேசிப்பவர்கள், பெரியாருடைய கருத்துக்களின் வேல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான். பலர் பள்ளிக்கே செல்ல முடியாதவர்கள் பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள் என்று மறந்து விடாதீர்கள். கல்லூரிக்கு செல்ல முடியாதவர்கள் கல்லூரி எட்டியிருக்கிறார் மறந்து விடாதீர்கள். மருத்துவ கல்லூரிக்கு செல்ல முடியாதவர்கள் என்ஜினியரிங் கல்லூரிக்கு செல்ல முடியாதவர்கள் சட்ட கல்லூரிக்கு செல்ல முடியாதவர்கள் நீதிமன்றங்களுக்கு செல்ல முடியாதவர்கள், இதெல்லாம் இடஒதுக்கீடு என்ற அந்த மெக்கானிசம், கான்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் மூலமாக சென்றிருக்கிறார்கள். அவ்வளோ லேசாக கருப்பு சட்டை என்று சொல்லிவிட வேண்டாம். கருப்பு சட்டை மதிக்கின்ற ஒரு தமிழகம் அது. அந்த கருப்பு சட்டை எந்த நேரத்திலும் ஃபிசிக்கல் வன்முறைக்கு எதிராக நின்னது, சமூக வன்முறைக்கு எதிராகவும் நின்னது. சமூகத்தில் ஒரு வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது, சாதியின் பெயரால், ஜெண்டரின் பெயரால், பாலின் பெயரால், மதத்தின் பெயரால். அந்த வன்முறைக்கு எதிராக ஒரு தமிழகம் இருக்கு என்றால் அந்த தமிழகத்துக்கு காரணம் தந்தை பெரியார் என்று மறந்து விடாதீர்கள். அவருடன் ஐயா டாக்டர் அம்பேத்கர் என்று மறந்து விட வேண்டாம். ஆகவே கருப்புன்னு நம்ம சொல்ல வேண்டாங்க. கருப்புன்றது ஒரு புனிதமான நிறம், ரொம்ப ரொம்ப புனிதமான நிறம். வெள்ளை போட்டிருக்க பலர் செய்கின்ற களவாணித்தனத்தை பற்றி நாம் பேச விரும்புவதில்லை, கருப்பை பற்றி நாம் குறிப்பிடுகிறோம். தீர்ப்பின் அந்த பாகம் நான் விமர்சனம் செய்கிறேன், பொறுப்புடன் விமர்சனம் செய்கிறேன். சட்டத்தின் ஆட்சியை தூக்கி பிடிக்கின்ற ஒரு நபர் நாங்கள். ஒரு தீர்ப்பை விமர்சனம் செய்கின்ற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது, அது ஒரு பக்கம் வச்சிடலாம். ஆனால் அதே தீர்ப்பு என்ன சொல்லுது, பள்ளிக்கு இனிமே பொறுப்படுத்துங்க. பள்ளியில் ஒரு குழந்தை இறந்தால் 3 வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யணும்னு சொல்கிறோம். ஏன் 3 சொல்கிறாங்க? கஸ்டடியில் எப்படி ஒரு காவல் நிலையத்தில் இறந்து போனால் 2 உள்ளவர்களை நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் நடத்தணும்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி பள்ளி குழந்தைகள் பள்ளியுடைய கஸ்டடியில் இருக்காங்க. பள்ளியுடைய கஸ்டடி சார்ந்து இந்த தீர்ப்பில் மகத்தான ஒரு பாகம், ஒரு டைரக்ஷன் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, பள்ளி வளாகத்திற்குள் குழந்தை வந்தவுடன் அந்த பள்ளி பொறுப்பெடுக்க வேண்டும். அரசின் சார்பாக அந்த கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தனியார் பள்ளின்றது வந்து தனியார் சொத்து, ஆனால் தனியார் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கொடுப்பது அரசு. பிரைவேட் ஸ்கூல்ஸ், நான் கேட்குறேன், மக்களுக்கு கோபம் இருந்ததை பற்றி எல்லாரும் பேச மறுக்கிறாங்க.
இந்த பள்ளியுடைய ஃபீஸ் சம்பந்தமாக மக்களுக்கு கோபமே கிடையாதா? இந்த பள்ளி வன்முறையை அவருடைய அதிகாரிகள் மூலமாக, அதனுடைய நிர்வாகத்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் மூலமாக பெற்றோர்களிடம் பயன்படுத்தவில்லையா? அது மாதிரி காயப்பட்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி மக்கள் என்பதை யார் எடுத்து சொல்வது? எல்லாம் மறந்துடுவீங்க. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு முழு சம்பளம் கொடுத்தாங்களா? அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் ஃபீஸ் முழுமையாக கட்டியிருப்பார்கள். ஆனால் அதை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவள் என்ன வாசி என்ன அந்த திருடிட்டு போனால அந்த 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 பெஞ்சை நாம் அதை திருட்டு செயலாக பார்க்குறோம். ஆனால் ஃபீஸ் மூலமாக நடந்த திருட்டு செயலை பேசுவதற்கு இன்றைக்கி யாருமே இல்லைன்ற வருத்தத்தில் நான் இருக்கிறேன். அந்த 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 ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்ட பெற்றோர்களுக்காக நிற்கக்கூடிய நீதிமன்றம் இது. தயவுசெய்து தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். சிறையில் நீங்கள் 350 பேர் போட்டிருக்கலாம், தயவுசெய்து அதில் நிராபராதிகளாக இருக்கக்கூடியவர்களை வெளியனுப்பியிருக்கு. 16 வயசு சிறுவன் ஒருவன் மணி 19 வயசு மாற்றி எழுதி இன்னைக்கு திருச்சி சிறையில் இருக்காங்க. இது மாதிரி எத்தனை மணிகள் உள்ளார இருக்காங்க? நான் சொல்றது கிரைம் நம்பர் 237 ஆஃப் 2022 இருக்காங்க உள்ளார. இது மாதிரி எத்தனை சிறார்கள் இருக்காங்க சிறையில்? சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அதை பார்த்துச்சா? ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு அதை பார்த்துச்சா? டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் அதை பார்த்துச்சா? இதுக்கு தானே நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. தயவு செய்து மைனஸை வந்து சிறையில் வந்து வயசை மாற்றி அனுப்பியிருக்காங்கன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணும்போது என்ன பண்ணீங்க? நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் 200 பேரை ரிமாண்ட் பண்ணுன்னு ஏற்றுனீங்கன்னா அந்த மேஜிஸ்ட்ரேட் எப்படி ரிமாண்ட் பண்ணுவார்? 200 பேரை ஒரே நேரத்தில் எப்படி கவனம் செலுத்தி ரிமாண்ட் பண்ண முடியும்? மெக்கானிக்கல் ரிமாண்ட், ஏகப்பட்ட மெக்கானிக்கல் ரிமாண்ட் ஆயிடுச்சு. மெக்கானிக்கல் செக்ஷன்ஸ், மெக்கானிக்கல் ரிமாண்ட். ரொம்ப வருத்தமாக இருக்குது. வன்முறையாளர்களை நீங்கள் என்ன வேணுமானு செய்யுங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நல்ல செக்ஷன்ஸை போடுங்க. ஆனால் போராட்டத்தில் அமைதியாக இருந்தவர்கள், போராடு மற்றவர்களுக்காக வந்து போராடியவர்களை கொச்சைப்படுத்தி இந்த மாதிரி சிறார்கள்லாம் கொண்டு போய் சிறையில் அடிக்க வைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக என்னங்க இதுக்கான தீர்வு? குறைஞ்சபட்ச முதல்ல தீர்வு அந்த சிபிசிஐடி ஒழுங்காக விசாரணை செய்யணும். அந்த சிபிசிஐடி செய்கிற விசாரணை நீதிமன்றம் ஒழுங்காக கண்காணிக்கணும். இந்த வன்முறை சம்பவங்கள் சார்ந்து நீதிமன்றத்தில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கும் போது நீதிமன்றம் அதை அப்படியே வாங்கி அப்படி கையில் போட்டுடக்கூடாது. அதை தொடர்ந்து பார்த்து நான் வெளிச்சத்தில் சொல்லுகிறேன், வெளிப்படையாக சொல்லுகிறேன். இன்றைக்கி வெளியே பேசுகிறதெல்லாம் போய் நீதிமன்ற காதுகளுக்கு போய் எட்டுகிறதுன்றதான் நமக்கு தெரிகிறது. தயவு செய்து எத்தனை ஜுவனைல்ஸ், எத்தனை சிறார்கள், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் சிறார்கள் என்ற பட்டியலில் வரக்கூடியவர்கள் திருச்சி மெயின் சிறையில் இருக்காங்கன்னு பார்க்குறது ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய லீகல் எய்டுடைய வேலை இல்லையா? அந்த சிறையில் சித்திரவதை நடக்குதுன்ற புகார் வந்தால் அதை போய் விசாரணை செய்வதற்காக மூத்த வழக்கறிஞர்களை நியமனம் செய்து அங்கே போய் பார்த்து ஒரு அறிக்கை நீதிமன்றம் பெறக்கூடாதா? இதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். கள்ளக்குறிச்சி ஏதோ ஒரு வன்முறை சம்பவம் அல்ல, கள்ளக்குறிச்சி கவனக்குறைவால் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் என்று குறிப்பிடுகிறேன். பொறுப்புடன் கூறுகிறேன், இந்த சமூகத்தில் தமிழ்நாட்டில் வன்முறையை விரும்பிக்கிட்டு தூண்டுறவெல்லாம் ரொம்ப சொற்பமான ஆட்கள். தயவு செய்து இந்த 300 பேரில் சம்பந்தப்படாதவர்களை உடனடியாக நீங்கள் நீக்கினீர்கள் என்றால் தமிழ் சமூகம் உங்களுடன் நிற்கும், உங்களை பாராட்டும். அந்த செயலில் நீங்கள் தலையீடு செய்யாமல் இருந்தீர்கள் என்றால், நான் காவல்துறையிடம் ஃப்ரீடம் கொடுத்து விட்டேன் என்றால் இது வேற தவறான பாதைக்கு போகும். மறந்துடாதீங்க, 4 ஆச்சுங்க ஸ்டெர்லைட் விசாரணை முடிய. 4 ஒரு எஃப்ஐஆரில் 120 பேரை கைது பண்ணிட்டாங்க, இது கேஸ் போட்டாங்க. அடுத்த எஃப்ஐஆரில் யார் மேலேயும் வழக்கு போடல. மறந்துடாதீங்க, அதுதான் இது போன்ற காவல்துறையுடைய விசாரணைகள். மாண்புமிகு முதலமைச்சருக்கு அது நல்லா தெரியும், இப்போ ஆட்சியில் இருக்கீங்க. ஸ்டெர்லைட் அறிக்கை, அருணா ஜெகதீஷன் அறிக்கை வந்துருச்சு, இன்னும் வெளியிடலை நீங்கள். இது போன்ற ஒரு சம்பவம் இது. அதில் அந்த மாதிரி வன்முறையாளர்கள்லாம் இறங்கலை, இதில் அந்த மாதிரி வன்முறையாளர்கள் இறங்கியிருக்காங்க. வித்தியாசப்படுத்துகிறோம், வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய சிவில் சமூகமாக நாங்கள் இருக்கோம். நாங்கள் சிவிலைஸ்டு சமூகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சிவில் சமூகம், அன்சிவிலைஸ்டாக இருந்து சிவில் சமூகத்துக்கு வந்தவர்கள் கிடையாது என்பதை பொறுப்புடன் இந்த ஆட்சியின் மேல் நம்பிக்கை வைத்து கருப்பு, செவப்பு, நீலம், பச்சை, வெள்ளை எல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த எல்லா இயக்கங்கள் சார்பாக கூட்டாக நான் இதை கூற விரும்புகிறேன். எங்களை யாரையும் நீங்கள் பிரிக்காதீர்கள், எங்களை பிரித்து பார்த்து எங்களுக்குள்ளார புதிய பிரச்சனைகள் உண்டாக்காதீர்கள். நாம் யாருடைய வாரிசுகள் தமிழகத்தில் என்று புரிந்து கொள்வோம். அம்பேத்காருடைய வாரிசுகள் நாம், பெரியாருடைய வாரிசுகள் நாம். இது போன்ற வாரிசுகளை சட்டையை வைத்து
கொச்சைப்படுத்துவது நிறுத்திவிடுவோம் என்பதை கேட்டுக்கிறேன். நன்றி.